என் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியையும் அனுபவிக்கிறேன், ஒவ்வொரு துளியையுமே அனுபவிக்கிறேன். உண்மையை சொன்னால் இது எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. இதை குறித்து அதிகமாக உழைக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் நான் ஒரு உழைப்பாளி. சிறு வயதிலேயே நான் பாதிக்கப்பட்டதால் உழைப்பையே என்னுடைய ஆயுதமாக்கிக் கொண்டு என் வாழ்க்கையை உழைப்பில் வரும் வருமானத்தில் ஓட்ட ஆரம்பித்தேன். இதை கண்ட என் பெற்றோரும் நான் உழைப்பதையும் சம்பாதிப்பதையும் குறித்து ஆனந்தம் அடைந்தார்கள். எனவே நான் உழைப்பதையும் சம்பாதிப்பதையும் குறித்து தேவனும் ஆனந்தமாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டேன். விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஆன்மீக காரியங்களில் நான் ஈடுபடுவதில்தான் அவர் மிகுதியாக சந்தோஷப்படுகிறார் என்று நினைத்தேன். சிறுவயதில் விளையாட்டன காரியங்கள் எதையும் செய்ததில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய 20களில் நான் சந்தோஷமாக இருந்த தருணங்களே கிடையாது. நான் சிறுவயதில் பாதிக்கப்பட்டதால் குழந்தைத்தன்மை இல்லாத ஒரு இளைஞியானேன். மேலும் இது ஒரு ஆரோக்கியமான காரியமில்லை. ஒவ்வொரு ஆரோக்கியமான மனிதருக்குள்ளும் ஆரோக்கியமான குழந்தைத்தனம் இருக்க வேண்டும். வேலை செய்வதோடு விளையாடவும் அறிந்திருப்பது அவசியம். யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசுவோ, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். ஜீவன் உண்டாகி பரிபூரணப்படுங்கள், ஜீவன் உண்டாகி பரிபூரணப்படுங்கள். பரிபூரணப்படுவது தேவனுக்குரியதல்ல என்பதாக சாத்தான் என்னை ஏமாற்றிவிட்டதாக நினைத்து அவன் மேல் கோபமாயிருந்தேன். நான் சந்தோஷமாய் கழித்திருந்தால் அதில் தவறேதும் உண்டோ என்றிருந்தேன். சிலருக்கு நான் என்ன பேசுகிறேன் என்பது புரியும். ஒவ்வொரு முறை இழைப்பார நினைக்கும் போதும் பொழுதுபோக்கிற்காக எதாவது செய்ய முயற்சிக்கையிலும் வேலை செய்வதையும் ஆன்மீகமாக ஏதாவது செய்வதை விட்டு வேறு எதனையும் நீ செய்கையிலும் இதில் தவறு உண்டா என்று சிறிதளவில் உணர்ந்து கொண்டே இருப்பாய். நான் சொல்வது புரிகிறதா? சரி, எல்லோரும் இல்லை என்றாலும் அநேகராவது இருப்பீர்கள். மேலும் மில்லியன் கணக்கில் டிவியிலே பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள். பல சமயம் தேவனோடு உள்ள உறவில் இருந்து தவற ஆரம்பிப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதை வேலை செய்வதை போல நினைத்து கொண்டு அவர்கள் வாழ்வில் அனைத்துமே ஆன்மீக சம்பந்தம் உள்ளது போல ஆகும்படியாக ஒரு மூலையில் அமர்ந்து ஜெபித்தும் வேதத்தை வாசித்து கொண்டும் இருப்பார்கள். உனக்கென்று தேவன் உருவாக்கிய மிகப்பெரிய சிறந்த அழகான அற்புதமான உலகம் ஒன்று இருக்கிறது. அதை நீ அனுபவிக்க தேவன் ஆசிக்கிறார். சரீர பிரகாரமாக அல்ல, மாறாக அவர் படைத்த அனைத்து காரியங்களிலும் பரிபூரணப்படும்படியாக ஆசிக்கிறார். நாம் ஒருவரில் ஒருவர், நம்மில் நாம், அவரிலும் நாம் பரிபூரணப்படும்படியாகவே ஆசிக்கிறார். காலத்தை குறித்து ஒரு சிறப்பான காரியம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போன காலத்தை திரும்பவும் மீட்க இயலாது. நாம் எப்போதுமே எனக்கு மீண்டும் 40 வயது வந்தால் நலமாக இருக்கும் என்று கூறுகிறோம். அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏனென்றால் நாம் வாழ்ந்து முடிந்த காலத்தின் அளவை திரும்ப பெற இயலாது. இந்த நாள் கடந்து சென்றால் கடந்து சென்றதுதான், அதை திரும்ப பெற இயலாது. நாம் இங்கு செலவழிக்கும் 2 மணி நேரமும் கடந்துவிட்டால் கடந்ததுதான், மீண்டும் திரும்பாது. இது போன்ற கருத்தரங்குகளுக்கெல்லாம் வேலைக்கு போவதைப் போல வருவேன். இது என் வேலை என்றும் அது முடிந்து போனதும் நான் என்னிலே சந்தோஷமாக இருப்பேன். இறுதியாக உணர்ந்தேன், நான் போதிக்கும் மேடையிலே வாழ்கிறவளாக இருக்கிறேன். ஆகவே இதில் நான் சந்தோஷப்படவில்லை என்றால் சந்தோஷப்படும்படியாக எனக்கு எந்த காரியமும் முழுமைப்படாது. ஆகவே தான் இதிலே நான் சந்தோஷப்படும்படியாக முடிவு செய்தேன். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியும் அனுபவிக்கும்படியாக உங்கள் மனதில் உறுதி கொண்டிருக்க வேண்டும். கடந்து போன காலங்களை நம்மால் ஒருபோதும் பெற இயலாது. நாம் அதை பயன்படுத்தி விட்டோம், உபயோகித்து விட்டோம், வீணடித்து விட்டோம், முதலீடு செய்து விட்டோம், அதை புறந்தள்ளியிருக்கிறோம், அதனை அச்சப்படுத்தியுள்ளோம். அந்த காலங்களை ஞானத்தோட கூட ஆண்டு அனுபவித்திருக்கலாம். உங்களில் எத்தனை பேர் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை விட வாழ்க்கையை இன்னும் அனுபவிக்க அவசியமாக இருக்கிறது என்று உணர்கிறீர்கள்? கடந்த வாரத்தில் என் பிறந்தநாள் வந்தது. எனக்கு 64 வயது. ஆகவே நாங்கள் கண்டுபிடித்தது, கவனியுங்கள், நான் 23,360 நாட்களாக உயிரோடு இருந்திருக்கிறேன். 560, 640, 560, 660, 640 மணி நேரங்கள், 33,638,400 நிமிடங்கள். ஒருவேளை நான் 93 வயது வரை ஜீவித்தால் ஏன் 93? எனக்கே தெரியவில்லை. தேவனே, நான் இறுதி நிமிடம் வரை போதிக்க கூடுமானால் என்னை 93 வயது வரை வாழ விடுங்கள் என்று ஜெபித்தேன். நான் போதித்துக் கொண்டே இருந்து மறிக்க வேண்டும் என்று குழந்தைகளிடம் கூறும்போது அவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். நீங்கள் போதித்துக் கொண்டிருக்கையிலேயே மறித்து விழுந்தால் எங்களுக்கு எத்தனை வேதனையை அது தரும் என்று கற்பனை செய்து பார்க்கிறீர்களா என்று சொல்வார்கள். நான் விரும்பியதை நான் செய்கிறேன்.
நீங்கள் கேட்காததால் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. ஆகவே நான் போதிக்கையில் மறித்தால் ஒருவேளை அப்போது நீங்கள் இருப்பீர்கள் என்றால் என்னுடைய ஜபத்தை தேவன் கேட்டருளினார். நான் 93 வயது வரை ஜீவிக்க மீதி 29 வருடங்கள் இருக்கிறது. எண்ணி பார்த்தால் இது ஒன்றும் அவ்வளவு அதிகமாக இல்லை என்று தோன்றுகிறது. இன்னும் என்னுடைய வாழ்நாட்களிலே 10,585,454 மணிகள், 15,242,000 நிமிஷங்கள். ஆனால் நினைத்து பாருங்கள், 10,585 நாட்கள் முன்பு இருந்ததை விட அதிக உற்சாகப்படுகிறேன். என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட வீணாக்கப் போவதில்லை, ஒரு நிமிஷத்தையும் வீணாக்கப் போவதில்லை, ஒரு நாளையும் அச்சப்படுத்துவதில்லை, ஒரு நாளை கூட புறந்தள்ளப் போவதில்லை. இந்த நாள் கடந்து போனால் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும். நான் காலத்தை எப்படியோ கழித்துக் கொண்டுள்ளேன் என்று ஒரு காலமும் சொல்லாதீர்கள். இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? காலத்தை கழித்துக் கொண்டுள்ளேன். நம் நேரத்தை நாம் உபயோகிக்க வேண்டும். நாம் செய்ய ஆசித்ததை செய்யும்படியாக நாம் உறுதியோடு செயல்படுவது அவசியமாக இருக்கிறது. மேலும் எதை செய்தாலும் பரவாயில்லை, செய்யும் அனைத்தையுமே சந்தோஷமாக செய்யும்படியாக தீர்மானிப்பது அவசியம். இதை போல ஒன்றை போடுவதற்கும் அனைத்தையும் ஆயத்தம் செய்யவும் அனைத்தையும் பிரித்தெடுத்து ட்ரக்கில் ஏற்றுவதற்கும் கிட்டத்தட்ட 60 வித்தியாசமான மனிதர்களோடு பயணிக்க வேண்டியுள்ளது. நம்முடைய டீம் பறந்து கொண்டு வீடு திரும்புகிறது. அவர்கள் சோர்வாக இருந்தாலும் சிட்டியை விட்டு விரைவில் கிளம்பி தன் குடும்பத்தோடு இருக்கவே ஆசிக்கின்றார்கள் எல்லோருமே என்று நினைக்கிறேன். நான் பேசிக் கொண்டிருந்த ஒரு சிலரோ அவர்கள் இன்றைக்கு 6 மணி வரை போக இயலாது. இம்மாதிரியான காரியங்கள் எனக்கு நேர்ந்தவையெல்லாம் நினைவில் வருகிறது. ஓ, போய் அந்த முட்டாள் விமான நிலையத்தில் உட்கார்ந்திருக்கணும் என்று நினைத்திருக்கிறேன். வீட்டுக்கு போக வேண்டும் என்று காத்திருப்பது மிக கொடியது. ஒரு நாள் சிந்தித்தேன், இங்கே உட்கார்ந்திருக்க வேண்டுமானால் அதனை சந்தோஷமாய் செய்வேன். இதை அனுபவித்து செய்யப்போகிறேன். உங்கள் மனதில் உறுதியோடு இருந்தால் நீங்கள் செய்யும் எதையும் சந்தோஷத்தோடு செய்யலாம். உங்கள் மனதில் உறுதியோடு இருந்தால் டிராஃபிக்கிலும் கூட சந்தோஷமாக காத்திருக்கலாம். இன்றே தீர்மானியுங்கள், அதனை பற்றி நினைத்து அறிக்கை செய்யுங்கள். என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆனந்திப்பேன், அதில் சிறிதளவு கூட வீணாக்க மாட்டேன். பலர் இது போல அறிக்கையெல்லாம் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்லும் வழியிலேயே துரத்த ஆரம்பித்து விடுவார்கள். வீட்டிற்கு போவதற்கே அச்சப்படுவார்கள். வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது இப்படியாக இருக்க வேண்டும் என்று கூறி வந்தபடி மட்டும் இல்லாவிட்டால் அவர்களை ஒரு வழி பண்ணிவிடுகிறேன் என்று உங்களை சில தீர்மானத்தோடு இருக்கிறீர்கள். கவனியுங்கள், நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஒரு அழிவிற்கும் அதனை ஆக்குவதற்கும் ஆயத்தமாயிருக்கிறோம். இதுபோல் சிறந்த கூட்டத்தில் வார இறுதியில் தேவ பிரசனத்தில் இறந்துவிட்டு நீங்கள் சொல்வீர்கள், ஓ, டிரைவ் பண்ணிட்டு போறது ரொம்ப அச்சமா இருக்கு. உங்களோட இந்த பிளானை குழப்பி விட்டுட்டுனா இதை அச்சப்படுத்த உங்களால முடியாது. வீட்டுக்கு போயும் சச்சரவு செய்ய முடியாது. நீங்கள் கிறிஸ்தவர்களைப் போல நடந்து கொள்ளப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. தற்போது நம் கையில் இருக்கும் இந்த நிமிஷம் மட்டும்தான் நிச்சயமாக உள்ளது. வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆகவே அதனை கொண்டாடுவோம். நாம் ஜீவித்துக் கொண்டிருப்பதை கொண்டாட தொடங்குவோம். பிரசங்கி 2:4, நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். இவ்வாறு அவர் சொல்லிக்கொண்டே இறுதியாக எனக்காக என்ன செய்தேன், நான் என்ன செய்தேன், எனக்காக என்ன வாங்கினேன் என்று வசனம் 17, ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன் என்கிறார். எனக்காக தோட்டங்களை உண்டாக்கினேன், சிங்காரவனங்களை உண்டாக்கினேன், வைப்பாட்டிகளை வைத்திருந்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், இவை அனைத்தையும் எனக்கென்றே செய்தேன். ஆகவே என்ன நடந்தது? இந்த ஜீவனை நான் வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது.
எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. உங்கள் ஜீவியத்தில் பணத்தை சேகரிப்பதை விட உறவுகளை கட்டி எழுப்புவதில் நேரத்தை செலவிடுங்கள். ஏனென்றால் உங்கள் மரணப்படுக்கையில் பேங்க் பேலன்ஸை பற்றி நீங்கள் கேட்கப் போவது இல்லை. வசனம் 24. இப்போது அவர் எதையோ கற்றறிகிறார். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது என்பதில் உறுதியோடு இருப்பது சிரத்தையான காரியமாயிருக்கிறது. இயற்கையில் இது எப்போதும் நடப்பதில்லை. சில நேரங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிப்பதை அனுபவிக்கும் விதமாக நேரத்தை ஒதுக்க வேண்டும். எத்தனை மனிதர்கள் அழகிய வீடுகளை கொண்டிருந்தும் அதனை ஒரு நாள் கூட அனுபவித்ததில்லை தெரியுமா? அந்த வீட்டை அழகுள்ளதாக்கி அங்கே நுழைய அனைவரையும் ரமிக்க வைக்க காலம் கழித்து அந்த வீட்டை அனுபவிப்பதில்லை என்றால் எப்படி இருக்கும்? நானும் அப்படித்தான் இருந்தேன். என் குழந்தைகளோடு அனுபவிக்கவே இல்லை. அவர்களோடு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். என் குழந்தைகளை நேசித்து அவர்களை நல்லபடியாக வளர்த்திருக்கிறேன். ஆனால் நான் உழைப்பதில் பிஸியாக இருந்ததால் அவர்களோடு இருந்து விளையாடியதே இல்லை. உங்கள் வாழ்வில் சமநிலையை கொண்டிருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். பிரசங்கி 5:18. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. ஆகையால் இந்த பரிதாபகரமான மனுஷனை காண்கிறோம். எல்லாவற்றையும் முயற்சித்து விட்டான். அனைத்தையும் சொந்தமாக கொண்டிருந்தான். அனைத்தையும் கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு இந்த ஜீவனை வெறுத்தேன் என்றான். இதைத்தான் நான் செய்ய வேண்டியுள்ளது. இதையே அனுபவி என்று சொல்கிறான். தேவன் உங்களை ஆசீர்வதித்தவைகளை அனுபவிக்கும்படியாக நேரம் ஒதுக்க வேண்டும் என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்தந்த காலங்களில் எல்லாமே அழகாயிருக்கிறது. ஜீவனை அனுபவிப்பதில் உள்ள இடைஞ்சல்கள் என்னவென்று தெரியுமா? ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்பதை தேவ சித்தம் என்பதை அறியாதவர்கள் எத்தனை பேர்? நீண்ட காலம் நானே அதை அறியாமல் இருந்தேன். என்னில் சந்தோஷமாக இருப்பதை பாவம் என்று உணர்ந்திருந்தேன். ஏனென்றால் சிறுவயதில் சிரித்தாலே ஆபத்தில் மாட்டுவது ஞாபகத்தில் உள்ளது. என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? உன் ரூமுக்கு போய் சுத்தம் செய். அதிகபட்ச பூரணமாக செய்வதில் நோக்கப்பட்டிருந்தால் ஜீவியத்தை அனுபவிக்க இயலாது. ஹலோ, மாசற்றவனைப் போல் தோற்றமளிக்காதீர்கள். பூரணமாய் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? உங்களை கிறுக்கு பிடிக்க வைக்காதபடி எல்லா காரியங்களையும் நீங்கள் நினைத்தவாறையே வைக்கின்றீர்கள். ஆல்ரைட், இது குறித்து ஏதாவது செய்யக்கூடும் என்றால் அதுவும் நீங்கள் தான் செய்ய வேண்டும். எவ்வாறு ஏற்றுக்கொண்டு அனுசரித்து ஓட்டத்தில் ஒத்துப்போக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சில வருடங்களுக்கு முன் சாப்பாட்டு மேஜைக்கடியில் நல்ல படிப்பினையை கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு இரவிலும் யாரோ அவர்களுடைய பானத்தை ஊற்றிவிடுகிறார்கள். அந்த காலங்களில் நடுவில் கீறல் உள்ள மேஜைகளை வைத்திருந்தோம். இரண்டு பகுதிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு மடித்து வைக்கக்கூடியதாக இருந்தது. யாராவது எதையாவது கொட்டிவிட்டால் அந்த கீரலுக்குள் வழிந்து செல்வதற்குள் அதை துடைப்பது தான் இதில் உள்ள ட்ரிக். ஏனென்றால் அந்த இடைவெளியில் இருந்த அழுக்கும் ரொட்டி துகள்களோடு பால் கொட்டிவிட்டதென்றால் விசேஷமாக அதோடு சேர்ந்து நாற்றமடிக்க தொடங்கிவிடும். ஒவ்வொரு முறை குழந்தைகள் ஏதாவது கொட்டும் போதும் எனக்கு பைத்தியம் பிடித்து துடைப்பதற்கு துணியை எடுக்க கிச்சனுக்குள் ஓடி அந்த இடைவெளிக்குள் ஓடுவதற்குள் துடைப்பது இருக்கிறதே அப்பப்பப்பா. ஆனால் ஒரு நாள் இரவு நான் துடைப்பதற்கு பதிலாக மேஜையின் அடியில் இருந்தேன். அது மேஜையின் கால் வழியே விழுந்தோடியது. கீழே இருந்த நான், ஒரு நாள் நிம்மதியே கிடையாது, ஒவ்வொரு நாளும் யாராவது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்றேன். ஆவியானவர் என்னிடம் பேசத் தொடங்கி, ஜாய்ஸ், என்னதான் நீ சத்தம் போட்டாலும் இந்த கிளாஸில் இருந்தது கால் வழியை எரிச்சென்று டேபிளில் உள்ள கிளாஸுக்குள் திரும்பி செல்லாது. ஆகவே நீ ஏன் ஒத்துப்போகக்கூடாது என்றார். ஆக எதையும் பூரணமாக செய்யக்கூடிய சிலர் ஒத்துப்போகவும் கற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. எளிமையாக இருப்பதின் அழகையும் அதன் வல்லமையும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் உங்கள் ஜீவியத்தை அனுபவிக்க இயலாது. தாங்க முடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தை சிக்கலாக்கி விடுவோம். சுலபமாக்குங்கள். மற்றவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தால் உங்கள் ஜீவியத்தை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் உங்களிடமிருந்து எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறார்கள். உங்கள் சந்தோஷத்தை குறித்து நீங்கள் பொறுப்பிடுங்கள். சுயநலத்தோடு இருப்பது ஜீவியத்தை அனுபவிக்க தடையாயிருக்கும். மற்றவர் உங்களுக்கு உதவுவது எவ்வாறு என்று அறியாமல் இருப்பது உங்களையும் வாழ்வை அனுபவிக்க விடாது. சிலர் எப்படியோ நசுங்கி போயிருப்பினும் உதவி கேட்பதற்கு அஞ்சுகிறீர்கள். 10வதான காரியம்,
நீங்கள் ஒரு நோக்கத்தோடு நினைத்து பார்க்கும்படியாக அக்கறையோடு கூறுகிறேன். தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். உங்களிடத்தில் உள்ள சிறியதான பரிதாபமான பாவப்பட்ட சிந்தனையை விட்டொழிக்குமாறு ஆசிக்கிறேன். சங்கீதம் 35:27, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுகம் என்பதோ பணத்தை மட்டும் பற்றியதல்ல, காரியங்களை மட்டும் பற்றியதல்ல, அது சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் மற்றும் நன்மை நிறைந்த அன்புடன் நடப்பதை குறிக்கிறது. ஆம், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து உங்கள் தேவைக்கு மிகுதியாய் நீங்கள் கரங்களை நீட்டி தேவைப்படுகிற பிறருக்கு உதவும்படியாக இருக்கிறது. நேரம் பொன் போன்றது, மேலும் அதனை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய நேரத்தை எவ்வாறு ஞானத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்பதிலும், அதே நேரத்தில் ஒவ்வொரு மணித்துளியையும் அனுபவிக்க வேண்டும் என்பதிலும் தேவன் எத்தனை தெளிவாக இருக்கிறார் என்று தெரியுமா? காலத்தை வீணடித்துவிட்டு உங்களுக்கு போதுமான நேரமில்லை என்று குறை சொல்லாதீர்கள். உங்களிடம் உள்ள காலத்தை உபயோகப்படுத்துமாறு இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்கள். ஜிஞ்சர் என்னோடு இருந்து கொண்டு காலத்தை குறித்தும் அதனை எவ்வாறு அனுபவிப்பது என்பதை குறித்தும் சில கேள்விகள் கேட்கப் போகின்றார். உங்களுக்கு தெரியுமா, அநேக மனுஷருக்கு இயற்கையிலே உள்ள பிரச்சனை இது. நிஜமாவே என்னுடைய ஜீவியத்தை நான் அனுபவிக்க வேண்டுமா? எனக்கு அநேக வேலை இருக்கிறது. நினைத்து பார்க்க பரபரப்பான காரியங்கள் உள்ளன. இந்த உலகமோ பரபரப்பாக இருக்கிறது. இப்படியெல்லாம் மக்கள் கூறிக்கொள்கிறார்கள். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழும்படி செய்கிறார். இதில் ஏகப்பட்டது நம்மோட மனநிலையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மனிதர்கள் அனைவருக்கு அவர்களுடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு க்ஷணத்தையும் அனுபவிக்கக்கூடுங்கிறதையும் உணர முடியாமல் இருக்காங்க. எதையும் செய்யாமல் இருக்கிறதும் அவங்க விரும்பினதை மட்டும் செய்கிறதும் தான் அனுபவித்தல்னு பார்க்குறாங்க. ஆமாம், என்னோடய வீட்டை சுத்தம் செய்கிறதுலையும் சாமான் வாங்க கடைக்கு போகிறதுலையும் எவ்வாறு அனுபவிக்க முடியும்? எனக்கு சந்தோஷமே இல்லாத வேலையை செய்யும்போது எப்படி நான் அனுபவிக்க முடியும்? நாம் செய்கிற காரியங்களை அனுபவிக்கணும்னு அழுத்தம் தர்றதை விடவும், நாம் செய்கிற அனைத்திலும் தேவனோடு கூட செய்கிறோன்னு கற்றுக்க தொடங்குறதே இதில் இருக்கிற உண்மை. நாம் செய்கிற எல்லா விஷயத்திலையும் தேவன் உடன் இருக்காரு அப்படின்னு நாம் உணரணும். நம்ம ஆலயம் என்று அழைக்கிற ஏதோ ஒரு கட்டிடத்தில் மட்டும் தேவன் ஜீவிப்பது இல்லை. புனிதமானது எது, புனிதம் இல்லாதது எது அப்படின்னு பிரித்து பார்க்கறத நிறுத்துறது தான் நாம் கற்றுக்க வேண்டிய தலையாய பாடமாக இருந்தது. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் உள்ள சராசரியான நார்மலான காரியங்களை கடந்து போகிறதுல குறியாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஆன்மீகமான சில காரியங்களை நம்ம செய்ய வைக்கும். நான் அண்மையான காரியங்களையே செஞ்சிக்கிட்டுருக்கேன்ற நினைப்பே நம்ம சந்தோஷமாக வைக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, சராசரியான நார்மலான காரியங்களை நலமானதாக இருக்கும்படிக்கு தேவனே நம் வாழ்க்கையில் வைக்கிறாரு. ஒன்று தெரியுமா, கடந்த வாரம் எதை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மேலும் நினச்சி பார்க்குறதுக்குள்ள 225,000 ஜனத்திரளுக்கு முன்னாடி ஜிம்பாவே ஆப்பிரிக்காவிலேருந்து போதனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள். அவங்க எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடினது ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. பிறகு 2 வாரம் கழிச்சு டார்கெட் கடையில் காடை உருட்டிக்கிட்டு நடந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, டாய்லெட் பேப்பரை சேகரித்து கொண்டு அனுதினமும் உள்ள சாதாரணமான காரியத்தை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ரெண்டுமே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காரியம்தான். நான் ஆன்மீக பெண்மணியாக இருக்கிறதால இதை கற்றுக்கிட்டேன்னு சொல்லலை. வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு தலையாய காரியமாக இருக்கிறதே இது தேவனுடைய சித்தம்தான்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. இப்படியோ எப்படியோ எப்படி இருந்தாலும் மத சம்பந்தமான நினைவுகள் நம்மிலே நுழைந்து கொள்வதால் தேவனை குறித்து அத்தனை சந்தோஷமான காரியத்தை நம்ம நினைக்கிறதே இல்லை. இது நம்ம குழந்தைங்க கிட்டேருந்தே தொடங்குதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் இருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஆரம்பிக்குது. அவங்களும் அப்படியே நினைக்க தொடங்கிடுறாங்க. தேவன் நம்முடைய நண்பர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், அவர் பரிசுத்தராகியும் நீதியான முறையில் ஆராதிக்கப்படவும் பயப்படவும் தகுதி உள்ளவராக இருக்காரு. அவர் விளையாடுறதுக்காகவும் இருக்காரு. இந்த சப்ஜெக்ட் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா நம்முடைய டிவி ப்ரோக்ராமுடைய பேரை என்ஜாயிங் எவ்ரிடே லைஃப்ங்கிறது தான். பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த பேரை லைஃப் இன் த வேர்ட் அப்படிங்கிறதுலேருந்து மாற்றி என்ஜாயிங் எவ்ரிடே லைஃப்ன்ட்டோம். இதையெல்லாம் இயேசு நமக்காக செஞ்சிருந்து அதை ஒன்று கூட நாம் அனுபவிக்கலைனா எப்பேற்பட்ட வேதனையாக இருக்கும்னு நான் நினச்சிதால் நடந்த விளைவு தான் இது. எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்காக தந்திருக்காரு. இப்போ அநேக மக்கள் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறத போல் நீங்களும் அனுபவிச்சா இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. உங்களையும் அனுபவிக்கலாம், தேவனையும் அனுபவிக்கலாம், அவருடைய பிரசன்னத்தையும் அனுபவிக்கலாம். உங்களுக்கு வரப்போகிற நன்மையான காரியங்களை பற்றியும் சந்தோஷமாக எதிர்பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நன்மையான காரியம் நடக்கப் போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆகவே நம்பிக்கை வைக்க வேண்டியது தான் தலையாய காரியமாக இருக்குது.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசுவோ, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். உங்களுக்கு தெரிகிறதா, மிகவும் அதிகமான வேதனையுடன் சில மக்கள் கூறுகிறார்கள். என்னவென்றால், நான் எவ்வாறு அதனை செய்வேன்? நிச்சயமாக அதை நான் செய்ய ஆசைப்படுகிறேன். இப்படியாக கூறும் சில மக்களை காண்கிறேன். ஏனென்றால் நம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கவே ஆசைப்படுகிறோம். ஒருவேளை சில பேர் உங்களைப் போல் பாதிக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். உங்கள் நிலையில் இருந்து அவர்களுக்கு என்ன கூற ஆசைப்படுகிறீர்கள்? எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சீரியஸான பிரச்சனை எனக்கும் இருந்துச்சு. அதுக்காக நான் மன அழுத்தம் நிறைஞ்ச மனுஷியா ஒன்றும் இல்லை. ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற நினைவில்லாமல் இருந்தேன். எனக்கே தெரியல, எனக்கு இருந்த ஐடியா எல்லாம் நீடிச்சிருக்கிறதுக்கும் சரியானவைகளை செய்கிறதுல பிஸியாக இருக்கிறதுக்குமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீண்ட கதையை சுருக்கமாக சொல்கிறேன். என்னுடைய ஜீவியத்தை அனுபவிக்கவே இல்லைன்னு இறுதியாக உணர்ந்தப்போ என் வாழ்க்கையில் சில காரியங்களையும் அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஆனால் வாழ்க்கையை மட்டும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு இதையெல்லாம் நான் ஒன்றும் அதிகமாக அனுபவிக்கலை. எப்போ என் ஜீவியத்தை அனுபவிக்க போகிறேன்னு இருந்தேன். என்னோட வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும்னு இயேசு எனக்காக மறித்திருந்தும் நான் அப்படி வாழாமல் இருக்கிறத பார்த்து தேவன் மனம் நொந்து போகிறத கண்டப்போ நான் அனுபவிக்கணும்னு தீர்மானித்தேன். ஆனாலும் நான் ஏன் என் ஜீவியத்தை அனுபவிக்க மறுக்கிறேன்? நான் அனுபவிக்கும்படியாக என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தேவையாக இருக்குது அப்படின்லாம் பின்தங்க ஆரம்பித்தேன். என்னோட மனநிலையை தான் அதிகமாக மாற்ற வேண்டியிருந்தது. எல்லாத்துக்கும் மேலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களும் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போ அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் இப்போவே அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம். ஏன்னா எப்பொழுதுன்னு ஒன்று நடக்கும்போது மற்றும் ஒரு எப்பொழுதும் இருக்கும். இன்றைக்கே நான் எனக்குள்ளே சந்தோஷமாக அனுபவிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக இல்லாத போதும் கூட நான் அனுபவிப்பேன்னு நம்பிக்கையோடு இருக்கணும். நன்மையான காரியங்களை கண்டெடுத்து அவைகளை அனுபவிப்பேன். நான் வேலையில் கருத்தாக இருப்பவங்கிறதையும் தேவனை திருப்திப்படுத்தும்படி நன்மையான காரியங்களை செய்கிறதையும் நம்ம விசுவாசத்தையும் குறித்து தேவன் திருப்திப்படுறாரு அப்படிங்கிறத கற்றுக்குங்க. நம்ம என்ன செய்கிறோங்கிறதுல தேவன் கவனமாக இருக்கார். ஆனால் என் பூரணமான நிறைவேற்றுதலால் மட்டும் அவரை திருப்திப்படுத்துறதில்ல. தேவனில் எப்படி நம்பிக்கை வைக்கிறதுன்னு கற்றுக்கிற வரைக்கும் உங்களால் ஜீவித்து அனுபவிக்க முடியாது. ஏன்னா யாருக்கு வேணாலும் எப்போ வேணுனாலும் பிரச்சனை வரலாம். கடந்த சனிக்கிழமை மதிய உணவுக்கு எல்லாமே சமக்கூலாக இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் நடந்தது எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றி போட்டுடுச்சு. அதுக்கு பிறகு அந்த நாளில் வேடிக்கையே இல்லை. மேலும் அந்த காரியம் என்னை அச்சுறுத்தி நாலஞ்சு நாளைக்கு சோர்ந்து போகாத படிக்கு என்னையே நான் தேற்ற வேண்டி இருந்துச்சு. அது எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குதுன்னு நாம் கற்றுக்க வேண்டியிருக்கு. இந்த காரியமும் நன்மையானதாக இல்லைன்னு உணரும் இந்த தருணத்திலும் இதில் ஒரு நோக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எனக்கு நன்மையாகும்படியாக அவர் நிறைவேற்றி தருவார். இதில் நான் கற்றுக்க வேண்டிய ஒன்று இருக்குது. நான் இதிலேருந்து வெளியேறும்படியான ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே நீ பேசணும். யோவான் 16:24, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆக இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒன்று. காரியங்களை நிறைவேற்றும்படியாக நான் நடக்காமல் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்க வேண்டியிருந்தது. நான் பெற்றுக்கொண்டதாகவே நம்பினேன். தேவனிடம் என்னுடைய பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு அதை அவர் கவனிச்சுக்குவார் நம்ப தொடங்கின உடனே இப்போ என்னால் சந்தோஷமா. ஆம், இது மிகப்பெரிய காரியம். ஏனென்றால் இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருக்க என்ன செய்வேன்? அல்லது மற்றவர்கள் என்னை எப்படி சந்தோஷப்படுத்துவார்கள் என்றே நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலா ஜிஞ்சர், என்னுடைய சந்தோஷத்துக்கு நிச்சயமா நான் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இது எனக்கு மிகப்பெரிய விஷயம். என்ன, எப்பவுமே தேவ் தான் எனக்கு மகிழ்ச்சி தரணும். என் குழந்தைகளும் எனக்கு மகிழ்ச்சி ஊட்டணும். இந்த உலகம் என்னை மகிழ்விக்கணும். இன்னும் என்ன வெள்ளமோ நினச்சேன். என்னுடைய சந்தோஷத்தை நானே பொறுப்பெடுத்து நான் சந்தோஷமாக இல்லாதது ஏன் தவறு தான் கூறணும். நான் சந்தோஷமாக இல்லாதது என்னோட தவறு தான். உங்கள் அநேகர் நீங்கள் கிண்டல் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் ஒரு புதிய அணுகுமுறையில் இதை பார்க்குறேன். இதை பற்றி நினச்சி பாருங்கள். இப்போவே நினச்சி பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இல்லாதது உங்களோட தவறு தான். என் மேலே கோவப்படுறது உங்களுக்கு நன்மை ஏதாவது செய்யக்கூடும்னா எப்படியும் உங்களை என்னால் பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கும்படி நான் உதவி செய்ய நினைக்கிறேன். மற்றவர்களால் தான் உங்கள் சந்தோஷம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் வரையில் சாத்தானுடைய கையை ஓங்கி இருக்க செய்கிறீர்கள். ஆனால் என் சந்தோஷத்துக்கு நான் தான் பொறுப்பு என்று நீங்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் சந்தோஷமாக இருக்க தீர்மானிக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருப்பீர்கள். பல வருட வாழ்க்கையில் என் அனுபவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கருத்தரங்குகளை முடிச்சுட்டு நாங்கள் வீடு திரும்பின உடனேயே தேவ் வெளியில்
சந்தோஷமாக கால்ஃப் விளையாட போயிடுவார். எனக்கு சோர்வாக இருக்கும், வெளியில் போய் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை. ஆனாலும் அவர்கிட்ட நான் போய் உங்களுக்கு இது சிறந்த காரியம், ஆனால் நான் என்னாருது என்னாருது என்ற போராட தொடங்கினாலும் இது ஒரு முட்டாள்தனமான விஷயம். எப்படி இருந்தாலும் அவர் போகத்தான் போகிறாரு. ஆக நான் நினச்சா சந்தோஷமாகவும் இருக்கலாம், இல்லை வேதனையும் படலாம். ஆக அவர் அதைத்தான் செய்ய போகிறாருன்னா நான் எனக்குன்னு ஒரு பிளான் பண்ணிக்குவேன். நான் நன்மையான இந்த தீர்மானிச்சு ஏதோ ஒன்றை செய்வேன். ஒருவேளை என் குழந்தைங்க என்னை உணவுக்கு கூட்டிகிட்டு போக அனுமதிப்பேன். மெழுகுவத்தியோடு கூடிய பபிள் பாத் எடுத்துகிட்டு நான் அனுபவிக்கும்படி ரெண்டு படம் பார்ப்பேன். நம்முடைய சந்தோஷத்தை கட்டுப்படுத்துமாறு மற்றவர்களை விடக்கூடாது. இதை பற்றி கற்றுத்தரும்படியாக அநேக காரியங்கள் உண்டு. உங்கள் வாழ்வை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாக இணைந்து நாம் பசி உள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org இல் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.